அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தபோது திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டது இதன் பிறகு அவரை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதன் பிறகு புலல் சிறையில் அடைக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை மருத்துவர்களின் கண்காணிப்பிலிருந்து வந்தார் அவருக்கு அடிக்கடி உடல் சோர்வு படபடப்பு ஏற்படுவதால் சிறையில் அவ்வப்போது அவரது உடல்நிலையை பரிசோதித்து சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர் அவரது நீதிமன்ற காவலும் அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வந்தது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் காலில் உள்ள நரம்பை எடுத்து அறுவை சிகிச்சை செய்ததால் அடிக்கடி கால் மறத்து போவதாக செந்தில் பாலாஜி கூறியதை அடுத்து தேவைப்பட்டால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை சிகிச்சை அளிக்கப்படும் என கூறப்பட்டது இதனிடையே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியுடன் அவரது நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது பதினோராவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு வரும் டிசம்பர் நான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருமுறை தள்ளுபடி செய்த நிலையில் உயர் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த வழக்கு கடந்த நவம்பர் இருபதாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார் இருப்பினும் அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை ஆரம்பத்தில் இருந்தது போல்தான் உள்ளது என்றும் ஜாமீன் வழங்கினால் அவர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நிலையை மருத்துவ பரிசோதனை செய்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணையை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அதன்படி இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பீலா எம் திரிவேதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜரானார் இவர் செந்தில் பாலாஜி மருத்துவ தொடர்பாக விளக்கினார் விளக்கங்களை கேட்ட நீதிபதிகள் இதில் இருக்கும் பிரச்சனைகளை மருந்துகள் மூலம் குணப்படுத்தலாமே என கேள்வி எழுப்பினர் அதற்கு செந்தில் பாலாஜி இதயம் மற்றும் மூளை நிரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவமனையில் வைத்து உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் ஏனெனில் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது பாதிப்புகளால் அவருக்கு பக்கவாதம் வரும் வாய்ப்புகள் உள்ளதாக அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டது அதற்கு நீதிபதிகள் தேவையான பரிசோதனைகளை செய்தாகிவிட்டது நீங்கள் முன்வைப்பது போல எதுவும் அபாயகரமாக இல்லை குரானிக் பிரச்சனைகள் மருந்துகளால் தீர்க்க முடியும் என இணையத்தில் படித்தேன் என கூறினர் பின்னர் செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த மனுவை திரும்பப் பெற நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்தனர் அதற்கு நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெற அனுமதி அளித்தனர் மேலும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் பெற மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்தும் மெரிட் அடிப்படையில் மட்டுமே செந்தில் பாலாஜியும் ஜாமீன் மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து மனுவை திரும்பப் பெற அனுமதித்து மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்துகொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்